வாய்ப்புகள் அடுத்த திரைப்படங்களை நடிப்பதற்கு வாய்ப்பு வராது. அதனால அந்த நடிகைகள் கவர்ச்சியை வெளிப்படுத்தி நடிப்பதற்கான முயற்சி மேற்கொள்வாங்க. இன்னும் ஒரு சில நடிகைகள் பெரிய நடிகர்களோட இணைந்து நடிப்பதற்கு சிலருடைய சிபாரிசுகள் மூலமா ஏற்பாடுகள் செய்வாங்க. ஒரு சில நடிகைகள் திறமைகள் மூலமா முன்னுக்கு வர பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சில நடிகைகள் தயாரிப்பாளர் இயக்குனர் இவங்களோட வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் செய்துதான் சினிமா ஃபீல்டிலே நடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இவ்வளோ சூழ்நிலைகளை தாண்டி சினி ஃபீல்டில் ஒரு நடிகை மார்க்கெட் இழக்காம அவங்களுடைய நடிப்பு திறனை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல கஷ்டங்களை தாண்டி வருவாங்க. அப்படியும் தாண்டி பெரிய லெவலில் முன்னணி நடிகையை உருவெடுத்துட்ட பிறகு வாழ்க்கையில் அதாவது சொந்த வாழ்க்கையில் யாரோட சேர்ந்து வாழ போகிறோம் எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சில நேரங்களில் தவறான முடிவுகள் எடுத்துடுறாங்க. அது பணத்துக்காக மட்டும். இந்த ஒரு பணத்தில் அவங்களுடைய வாழ்க்கை எந்த நிலைமைக்கு போயிருக்கு, மோசமான அனுபவங்கள் என்னென்ன, அப்படி எந்தெந்த தமிழ் நடிகைகள்லாம் பணத்திற்காக மொப்பாட்டியாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க மட்டும் வீடியோ பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுங்க. இந்த தகவல்கள் அனைத்துமே பத்திரிகைகளில் மீடியாக்களில் கிசுகிசுகளாக வெளிவந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற நடிகை குட்டி ராதிகா. தமிழ் சினிமாவில் இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் இயக்கத்தில் 2003 வெளியான இயற்கை திரைப்படத்தில் கதாநாயகி அறிமுகமாயிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே இவங்க கன்னடத்தில் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. கன்னடத்தில் முன்னணி நடிகையாகவும் மேலும் பெரிய அளவில் ரசிகர்களுடைய ஆதரவும் இவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு கன்னட சினிமாவில் ஃபேமஸான ஒரு ஆக்டர். தமிழ் சினிமாவுக்கு இயற்கை திரைப்படத்தின் மூலமாக நடிக்க வந்திருந்தாங்க. தமிழ் சினிமாவில் வர்ணஜாலம், மீசை மாதவன் உள்ளிட்ட சில திரைப்படங்களில் மட்டுமே நடிச்சிட்டு மீண்டும் கன்னட சினிமாவுக்கு போயிருந்தாங்க. அங்கே நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருந்தாங்க. தொடர்ச்சி அனைத்து திரைப்படங்களும் ஃப்ளாப் தான் வந்து சந்திச்சிருந்தது. அதற்கு பிறகு கன்னட சினிமாவில் இவங்க இல்லை. எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. 4 கழித்து ஒரு சர்ப்ரைஸோடு வந்திருந்தாங்க. அது கன்னட சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவின் கவனத்தையே ஈர்த்துச்சுன்னு கூட சொல்லலாம். காரணம் என்னென்னா, இவங்க தமிழ் சினிமாவில் மட்டும் நடிக்கலை, தெலுங்கு மலையாளத்துலேயும் நடிச்சிருக்காங்க. அதனால தான் எல்லா மொழிகளிலே இருந்த ரசிகர்களுடைய கவனத்தையும் இவங்க ஈர்க்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செய்திருந்தாங்க. இந்த சம்பவம் அவங்களுடைய வாழ்க்கையே நிலைகுலைய செய்திருக்கு. ஏற்கனவே திருமணமாகி 2 இருக்கக்கூடிய கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியை ரகசியமான முறையில் குட்டி ராதிகா திருமணம் செய்து கொண்டதா மீடியாக்களில் தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் இது ரகசிய திருமணம் கூட நடக்கல. குட்டி ராதிகா குமாரசாமியின் 2 மனைவி கூட அல்ல, மனைவி மாதிரி தானே தவிர குமாரசாமியால் இவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் பலவிதமான கருத்துக்களை வந்து பதிவிட்டிருந்தாங்க. குட்டி ராதிகா என்று தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு பேர் இருக்கு. கன்னட சினிமாவில் இவங்கள ராதிகா என்று தான் அழைப்பாங்க. ராதிகாவின் சொந்த ஊர் கர்நாடக மாநிலம் மங்களூரை சார்ந்தவங்க தான். நடிகை குட்டி ராதிகா 9 படிக்கும்போதே கன்னட சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் இவங்களுடைய நடிப்பை பார்த்த கன்னட திரையுலகம், நல்ல நடிப்பு திறன் இருக்கு, இவங்களுக்கான ரசிகர்கள் அதிக அளவில் ஆதரவு கொடுக்குறாங்க, இவங்க கன்னட சினிமாவில் முன்னணி நடிகையாக ஷார்ட் டேர்மில் வந்து உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியான வெற்றி திரைப்படங்கள் கொடுக்க கொடுக்க பிஸியான ஷெடியூலில் நடிக்கவும் செய்துட்டு இருந்தாங்க. 9 படிக்கும்போது இவங்களுக்கு வயசு 14 இருந்திருக்கு. அந்த நேரத்தில் ரத்தன்குமார் என்பவரை திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதே குட்டி ராதிகா ரகசியமான முறையில் திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. திருமணம் செய்து கொண்டு இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழாமல்
இருவரும் தனித்தனியே வாழ்ந்திருக்காங்க. அதாவது ரத்தன்குமார் அவருடைய வீட்டிலும், குட்டி ராதிகா அவங்க அப்பா அம்மாவோடையும் வந்து சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. சில நாட்கள் கழித்து குட்டி ராதிகாவின் கணவரான ரத்தன்குமார் குட்டி ராதிகாவின் தந்தையான தேவராஜிடம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எதற்காக வந்து இந்த சண்டைனா, எனக்கும் குட்டி ராதிகாவுக்கும் ரகசிய திருமணம் 2000 வருஷத்தில் வந்து ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் அந்த விஷயத்த அவங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்காம இவங்க ரெண்டு பேருமே எங்களை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. எங்களுடைய திருமணம் ஆன விஷயத்த வெளி உலகத்துக்கு சொல்ல மறுக்கிறாங்க. இது குட்டி ராதிகாவுடைய சினிமா கரியரை பாதிக்கும். அடுத்தடுத்த திரைப்படங்களை நடிக்க முடியாது, நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது, இந்த ஒரு காரணத்துக்காக எங்களை சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் வந்து மீடியாக்கள் இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி ராதிகாவிற்கு கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து வாய்ப்புகள் வந்து குறைவதற்கும் அவங்கள பற்றின பேச்சுகள் வந்து அதிகமும் அடிபட ஆரம்பிக்குது. பத்திரிகைகளில் மீடியாக்களில் இந்த செய்திகள் பெரிய அளவில் வைரல் ஆகுது. உடனே குட்டி ராதிகாவின் அம்மா மீடியாக்களை சந்தித்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்னுடைய பொண்ணுக்கு 14 வயசு தாங்க ஆகுது, அவங்கள ஏமாற்றி இந்த ரத்தன்குமார் என்பவர் வந்து திருமணம் செய்துக்கிட்டாங்க, கல்யாண ஆசையெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. இதனால் அவருடைய கரியரை வந்து மட்டும் வந்து பாதிக்கலை, அவளுடைய லைஃப்பை வந்து பாதிக்கிற மாதிரி தான் அவர் வந்து செய்திருக்காரு அப்படின்ட்டு இந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்களில் அந்த ரத்தன்குமார் என்பவர் வந்து மாரடைப்பு காரணமாக வந்து காலமாயிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அனைத்து பத்திரிகைகளிலும் மீடியாக்கள்லையும் வந்து வெளியாகுது. இதை பார்த்த நிறைய பேருக்கு வந்து சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது. அதாவது முதல் கணவர் ரத்தன்குமார் என்பவர் வந்து குட்டி ராதிகா வந்து காதலிச்சு தான் வந்து திருமணம் வந்து செய்து கொண்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு தெரியாமல் சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க, ஆனாலும் வந்து பிரிஞ்சிருந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து குட்டி ராதிகா வந்து சேர்த்து வைக்க சொல்லி ரத்தன்குமார் வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் ரகசியமான முறையில் வந்து இவர் இறந்து போயிருக்காங்க, என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரும்பள்ளி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து பல விதமான கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருந்தாங்க. கன்னட சினிமாவுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது. 2007 தான் குட்டி ராதிகா கடைசியாக கன்னட சினிமாவில் வந்து நடிச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி மலையாளம், தெலுங்கு, தமிழெலாம் வந்து நடிச்சிருந்தாங்க. பெரிய அளவில் அவங்களோட திரைப்படங்கள் ஓடாததுனால மீண்டும் கன்னட சினிமாவுக்கு வந்து போயிருந்தாங்க. ஆனால் 2007 சினிமா வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியல. அதற்கு பிறகு 2010 4 வருடங்கள் கழித்து லண்டனில் இருந்து 4 வயது பெண் குழந்தையோட கர்நாடகாவுக்கு திரும்ப வராங்க. இது பலருக்கும் ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது. முதல் கணவர் ரத்தன்குமார் இறந்துட்டாங்க, ரெண்டாவது இவங்க திருமணமும் வந்து செய்துக்கலை, 4 ஆண்டுகளாக வந்து கர்நாடகாவிலையும் இல்லை. அப்படி இருந்தும் 4 வயது பெண் குழந்தையோடு வந்து இவங்க வராங்க, என்னாச்சு இவங்களுக்கு, எப்படிலாம் வந்து திருமணம் நடந்துச்சு அப்படின்ட்டு பலருக்குமே வந்து குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது. இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடக திரையுலகை சார்ந்தவங்க பலரும் வந்து நடிகை குட்டி ராதிகாவிற்கும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமிக்கும் ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிசுகிசுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வந்து யாருக்குமே தெரியாம அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல் வெளியிடாம இருந்த நேரத்தில் தான் குட்டி ராதிகா இந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டிருந்தாங்க. அதாவது எனக்கும் முன்னாள் முதலமைச்சரான குமாரசாமிக்கும் வந்து ஒரு உறவு இருப்பது உண்மை தான், நாங்கள் ரெண்டு பேருமே 2006 ரகசியமான முறையில் வந்து திருமணமும் வந்து செய்துக்கிட்டோம், அதற்கு பிறகு எங்களுடைய திருமணத்தை வந்து பார்த்திங்கன்னா மறைக்கணும், குழந்தை வயிற்றில் வளருது அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லண்டனில் போய் வந்து செட்டில் ஆகியிருந்தேன். லண்டனில் குழந்தை பிறந்தது 4 ஆண்டுகள் கழித்த பிறகு மீண்டும் கர்நாடகா வந்திருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த குட்டி ராதிகாவே ஒப்புக்கொண்டிருந்தாங்க. அதற்கு பிறகு தான் கர்நாடகாவில் மிகப்பெரிய இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. பல பேர் பல விதமான விமர்சனங்களை வந்து முன் வச்சுருந்தாங்க. என்னென்னா, கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமிக்கும் குட்டி ராதிகாவிற்கும் கிட்டத்தட்ட 25 to 30 வயது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வயது வித்தியாசங்கள் இருக்கும். குமாரசாமிக்கு குட்டி ராதிகா மகளாக இருக்க பார்க்கக்கூடிய ஒரு வயசில் இருக்காங்க. அவங்க எப்படி இவர் வந்து திருமணம் வந்து செய்து கொண்டாங்க, இந்த ஒரு விஷயம் கர்நாடக அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகு சமீபத்து பேட்டியில் குமாரசாமி அவர்கள் குட்டி ராதிகா யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டி ராதிகா குமாரசாமியால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஆதரவாக ரசிகர்கள் வந்து கருத்து பதிவிட்டிருந்தாங்க. இதில் முதல்ல குமாரசாமி ஏற்கனவே திருமணமானவர், குழந்தைகளும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முதல் மனைவி விவாகரத்தை செய்யாமல் குட்டி ராதிகாவை இரண்டாவது முறையாக எப்படி அவரால் ரகசியமான முறையில்
திருமணம் செய்ய முடியும், ஸோ இந்த திருமணம் வந்து செல்லுமா அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து பலரும் வந்து கேள்வி வந்து முன் வச்சுருந்தாங்க. இப்போ குட்டிராதியா சினிமாவில் வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது நல்ல லெவலில் இருந்தாங்க, அதுவே பணத்துக்காக ஆசைப்பட்டு வயதில் மூத்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டு ஒரு மகளையும் வந்து பெற்றெடுத்த பிறகு இப்போ குமாரசாமிக்கு அவங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இப்போ அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. வயசில் ஆர்வக்கோளாறுல எந்த மாதிரியான முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் முடிவு எடுத்ததுனால நெருக்கடியாக இப்போ நின்றுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நடிகை ஸ்ரீதேவி. தமிழ் சினிமாவில் 80களில் கனவு கன்னியாக இருந்தாங்க. அப்போது உச்சத்தில் இருந்த கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்களோட ஜோடி சேர்ந்த நிறைய திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. கமலஹாசன் ரஜினிகாந்தனோடு இவங்களுக்கு நல்ல ஒரு நட்பு இருந்திருக்கு. கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி இவங்களுக்குள்ளே இருந்த அந்த நட்பு காதலாகவும் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் ஸ்ரீதேவியை திருமணம் செய்து கொள்வதற்கான பல முயற்சிகள்லாம் எடுத்து தோல்வி தான் சந்திச்சிருந்தார் அப்படின்ற மாதிரியும் செய்திகள்லாம் அந்த நேரத்தில் வந்து கிடைச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களும் ஸ்ரீதேவியை காதலிச்சிருந்தாங்க. ஸ்ரீதேவியை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் வந்து பல முயற்சிகள்லாம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஸ்ரீதேவியின் வீட்டிற்கே நேரில் சென்றிருக்காங்க ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன். எதற்காகனா ஸ்ரீதேவியை பெண் கேட்பதற்காக தனித்தனியாக ஸ்ரீதேவியின் அம்மாவை இவங்க சந்திச்சிருக்காங்க. ஸ்ரீதேவியின் அம்மா சொன்ன ஒரு பதில் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்தது என தகவல்லாம் அந்த நேரத்தில் வந்து வெளியாகி இருந்தது. அதாவது ஸ்ரீதேவி வந்து இன்னும் வந்து நிறைய திரைப்படங்களை நடிக்கணும், அவங்க வந்து இப்போ வந்து சின்ன பொண்ணு தான் இருக்காங்க, வாழ்க்கையில் சாதிக்கக்கூடியது இன்னும் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க சாதிக்கணும், நிறைய திரைப்படங்களை நடிக்கணும், பெரிய லெவலில் வரணும், அதுக்கப்புறம் தான் திருமணம் என்கிற ஒரு விஷயத்தெலாம் வந்து நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது கமலுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருந்ததுனால அதற்கு பிறகு இவங்க ஸ்ரீதேவியோட வந்து இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சது. எதற்காகனா ஸ்ரீதேவி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்கன்னா இந்த நடிகர்களோட வந்து அவங்களுக்கு வந்து காதல் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க புரிந்து கொண்டதுனால ஸ்ரீதேவியை பாலிவுட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. பாலிவுட்டில் நிறைய திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்கும்போது தான் பாலிவுட் தயாரிப்பாளரான போனி கபூரோட ஸ்ரீதேவிக்கு பழக்கம் ஏற்பட்டது. இவங்க ரெண்டு பேருமே வந்து காதலிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் போனி கபூர் ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தையும் வந்து அவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதேவியோட வந்து ரகசியமான முறையில் வந்து திருமணம் செய்து கொள்ளாமலே இவங்க ரெண்டு பேருமே வந்து வாழ்க்கையை வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. ஸ்ரீதேவி கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகு ஸ்ரீதேவியின் கர்ப்பத்திற்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு போனி கபூர் சொன்னதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்கள 1996 கல்யாணமும் வந்து பண்ணிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த தம்பதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜான்வி கபூர், குஷி கபூர் என இரண்டு மகள்கள் வந்து பிறக்கிறாங்க. அப்படி இருந்தும் போனி கபூருடைய முதல் மனைவிக்கு பிறந்த வாரிசான அர்ஜுன் கபூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியை சுத்தமாகவே பிடிக்காமல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் போனி கபூர் மற்றும் ஸ்ரீதேவி இவங்க ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக வாழ விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல தடைகளை வந்து அவங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீதேவி துபாயில் ஒரு நட்சத்திர விடுதலை வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் வந்து இருந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே வந்து அதிர்ச்சி வந்து கொடுத்துருந்தது இந்த ஒரு விஷயம். ஸோ ஸ்ரீதேவி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபேமஸாக இருந்த இளமையான நல்ல அழகான ஆக்டருங்களை விட்டுட்டு அவங்க வயசான ஒருவரை வந்து திருமணம் செய்து கொண்டு இருந்தபோது பணத்திற்காக வந்து ஆசைப்பட்டிருந்தாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து வயசானவரை வந்து திருமணம் செய்து கொண்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அவங்க மீது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலகை சேர்ந்த பல ரசிகர்கள் வந்து இந்த கருத்துக்களை வந்து முன் வச்சுருந்தாங்க. அவங்க லைஃப்பை அவங்களா வந்து கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்ரீதேவியோ லைஃப்பில் நடந்த இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இது போன்று எந்த நடிகர் மற்றும் நடிகையோடைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதை கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கோம்.